அமைச்சர் மரியாதைக்குரிய திரு காமராஜ் அவர்களே, துணை மேயர் கே சிபி அவர்களே மற்றும் தமாகாவுடைய மாவட்ட தலைவர் விஜயகுமார் அவர்களே, பிடியல் சேகர் அவர்களே, யுவராஜா அவர்களே மற்றும் ஐயா ஆறுமுகருடைய சந்திரசேகர் அவர்களே, கூட்டணி கட்சியினுடைய கௌதமன் அவர்களே, கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, தொண்டர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த தேர்தலை யாரும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராத தேர்தல் என்றாலும் கூட தேர்தலுடைய முடிவு என்பது நாம் எதிர்பார்க்கின்ற, நாம் வெற்றி அடையக்கூடிய நல்ல முடிவாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்த ஆட்சி கட்சி அதிமுக என்றால் அது வெளியாகாது. அந்த வகையிலே நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து வேட்பாளர் தென்னரசு அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வைப்பீர்கள் என்பதிலே மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. நண்பர்களே, இந்த தொகுதியிலே தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தேர்தல் தெரிவுகளை தொடங்கிவிட்டார்கள். மக்களை அவமதிக்க தொடங்கிவிட்டார்கள். மக்களை அழுத்தம் கொடுத்து அவர்களை தரக்குறைவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய நடுத்தர மக்களை பட்டியலே கூட்டி வைத்து நாள் முழுவதும் நீங்கள் இருக்க வேண்டும், உங்களுக்கு 500 தருகிறோம், 1000 தருகிறோம் என்று ஆசை காட்டி அவரிடம் பணத்தை கொடுத்து வெளியே அனுப்புகிறார்கள். இது ஜனநாயகமா அல்லது பரநாயகமா என்று நான் கேட்க விரும்புகிறேன். நியாயத்தின் அடிப்படையிலே இந்த தேர்தல் நடைபெறுகிறதா அல்லது அநியாயத்தின் அடிப்படையிலே இங்கே தேர்தல் நடைபெறுகிறதா? தர்மமா அதர்மமா? மக்கள் முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நேற்று நம்முடைய நண்பர்கள் எல்லாம் அங்கே பட்டியலில் அடைக்கப்பட்ட மக்களிடம் நின்று ஏன் இவ்வளவு நாளை எங்கே எழுந்தீர்கள் என்று கேட்டபோது இரு மகளிர் கதறி அழுதார்கள். ஐயோ, இங்கே எங்களை 5 மணி நேரம் உட்கார வைத்துவிட்டு அவசரத்துக்கு கூட எங்களால் எழுந்து போக முடியவில்லை, எங்களுக்கு உடல் ரீதியாக சுகாதாரக்கேடு வந்துவிடும் என்ற பயம் ஏற்பட்டுவிட்டது என்று கூறும் அளவிற்கு மக்களை ஏமாளியாக்கி மக்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்படுவது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். வாக்காளர் பெருமக்களே, இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே அதிமுக ஆட்சியில் இருந்தபோது செய்த மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் இந்த ஆட்சியிலே நடைபெறுகிறதா இல்லையா என்று வாக்காளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அத்துணை திட்டங்களும் முடக்கிய பெருமைதான் திமுகவுக்கு இருக்கிறது. குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது தமிழகத்திலே மட்டும்தான் மகளிருக்கு அதிக திட்டங்களை கொடுத்தவர் என்ற நட்பெயரை எடுத்தவர். இன்றைக்கு அந்த திட்டங்களை எல்லாம் முடக்கி மகளிருக்கு கேடு விளைவிக்கும் வகையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி. தாலிக்கு தங்கம் எங்கே போகிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன். மாணவிகளுக்கு தூட்டி கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. லேப்டாப் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கல்வி அமைச்சராக இருந்தபோது லேப்டாப் கொடுத்த பெருமை இந்த மன்னனுடைய மைந்தன் நம்முடைய செங்கோட்டையினர் அவர்களை சாரும். இன்றைக்கு குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்க தவறிய அரசு இந்த அரசு என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். மேலும் அம்மா கிளினிக், அம்மா உணவகம் என்று, அம்மா மருந்தகம் என்று எல்லாவற்றையும் மூடி
ஏழையில் வயிற்றில அடிக்கின்ற அரசாக திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கொரோனாவுக்கு பிறகு எல்லோருக்கும் பொருளாதார ரீதியாக சிரமங்கள், பொருளாதார ரீதியாக தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு குடும்பமும் உயர்ந்து கொண்டிருக்கும் போது, வளர்ந்து கொண்டிருக்கும் போது திமுக அரசு யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம், உபத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும், ஆனால் திட்டமிட்டு மக்கள் மீது வீட்டு வரியை கொண்டு வந்தார்கள், மின்சார கட்டணத்தை உயர்த்தினார்கள், பால் இலைகளை கொண்டு வந்தார்கள். இப்படி மும்முறை தாக்குதலை செய்து கொரோனாவுக்கு பிறகு படிப்படியாக உயர்ந்த மக்கள் மீது சுமையை ஏற்றி மீண்டும் அவர்களை ஏழையாக்கிய பெருமை திமுகவை சாரும் என்பதிலே மாற்று கருத்திருக்கிறார். தாய்மார்கள் இதை மறந்துவிடக் கூடாது என நான் இந்த தருணத்திலே கேட்க விரும்புகிறேன். குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்றேன் என்று கூறினார்கள், அது என்ன ஆயிற்று? கேஸ் மானியம் ரூபாய் 100 வழங்கினார்களா? கேபிள் டிவி இணைப்புக்கு ரூபாய் 100 வழங்கினார்களா? ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதா? கல்விக்கடன் என்ன ஆயிற்று? பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் எதையும் வழங்காத திமுக அரசாக வெத்து வாக்குறுதிகளை கொடுத்து அதை ஏற்று ஏமாந்த மக்களை ஏமாதிரியாக்கி இந்த தேர்தலையும் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து உங்களை கேவலப்படுத்தி உங்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற திமுக அரசுக்கு இரட்டையிலே வாக்கு கொடுத்து மீண்டும் அவர்களுக்கு இந்த தேர்தல் மூலம் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என நான் இந்த தருணத்திலே அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, அனைத்து சமுதாயம், ஜாதி, மதம், மொழி, இனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக புரட்சி தலைவி தலைமையிலே 5 ஆண்டுகள், அதற்கு பிறகு முன்னாள் முதல்வர், சாதாரண மக்களோடு சாமானியனாக பழகக்கூடிய எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் 5 ஆண்டுகள் அனைத்து சமுதாய மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலித்தது. அது இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்த தலைவர் திரு எடப்பாடியார் அதிமுக அரசு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு அரணாகவும் தூணாகவும் இருந்த அரசு அதிமுக என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இன்று கூட நண்பர்களே, இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை என்றால் அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய அரசு அதிமுக திமுக அல்ல. அதிமுகவும் நம்முடைய தமாகவும் தான் முன்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இந்திய திருநாட்டினுடைய பொருளாதார உயர்விலே இஸ்லாமியருடைய பங்கு பெரும் பங்கு என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. நாட்டின் உயர்வு பெண்களுடைய உயர்வு என்று கூறுவோம், இஸ்லாமியருடைய உயர்வு நாட்டினுடைய உயர்வு என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதன் அடிப்படையிலேயே நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களை கூற வேண்டும் என்றால் பட்டியலிட்டுக் கொண்டு போகலாம். கல்வி வேலைப்பு அமைப்பிலே 3% ஒதுக்கீடு தந்த அரசு அதிமுக அரசு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ரம்ஜான் நோன்பு கஞ்சி தயாரிக்க 5,500 டன் விலையில்லா அரிசி கொடுத்தது அம்மா அரசு என்பதை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் மானியத்தை 2 கோடியாக உயர்த்தி உள்ளது அதிமுக அரசு. உலமா பெருமக்களுக்கு மாத ஓய்வூதிய ரூபாய் 1,500 3,000 உயர்த்திய பெருமை அதிமுகவுக்கு. ஹஜ் பயணத்திற்கு செல்ல வழங்கப்படும் மானிய தொகை 6 கோடியிலிருந்து 10 கோடியாக உயர்த்திய அரசு அதிமுக.
அவர்களுக்கு தங்குவதற்கு பெயர் இந்த ஓடியிலே சென்னையிலே விடுதி கட்டுப்படுத்த அரசு புரட்சி தலைவி அரசு என்பதை மறந்துவிடும் கூட நாகூர் தர்கா குளக்கரையை புனரமைக்க 4.25 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளை புனரமைக்க 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. கட்டைகள் வழங்கக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்திய அரசு திமுக அரசு. நண்பர்களே, வாக்காளர்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இந்த அரசு இஸ்லாமியர்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யவில்லை. மாறாக, நீண்ட நாட்கள் சிறையில் இருக்கின்ற இஸ்லாமியர்களை வெளியே அழைத்து வர வேண்டும் என்றால் அதற்கு நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம். குழுவின் அடிப்படையிலே ஆலோசனை செய்கிறோம், யோசனை செய்கிறோம் என்று கூறக்கூடிய அரசுதான் இந்த அரசு. 20 மாதம் தொடர்ந்து உங்களை இந்த அரசு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாது. இன்றைக்கு தமிழகத்திலே இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு அடித்தளம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியினுடைய ஆட்சியில பெரும்பான்மை மக்களும் சிறுபான்மை மக்களும் ஓரடியிலே இருக்க வேண்டும் என்ற உறுதியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதிலே மாற்றிக் கொண்டிருக்கிறேன். எனவே இஸ்லாமிய மக்களை காட்டி தயவு கூர்ந்து திமுக கூட்டணி யாரையும் பயமுறுத்த வேண்டாம். அவர்களும் மனிதர்கள் தான், மனசாட்சி உள்ளவர்கள் தான். அவர்களுக்கு தெரியும் தமிழகத்தில் யார் யார் ஆட்சியில் இருந்தார்கள், யார் யார் என்ன திட்டங்கள் கொடுத்தார்கள், எப்படிப்பட்ட திட்டங்கள் கொடுத்தார்கள், எந்த திட்டத்தினால் அவர்கள் இன்றைக்கு உயர்ந்து சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு நன்கு தெரியும். இன்றைக்கு அதிமுகவினுடைய அவைத்தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள் மரியாதைக்குரிய தமிழ் போல் உசேரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த கட்சியினுடைய அமைப்பப்படி அவருடைய செயல்பாடப்படி. எனவே இஸ்லாமிய மக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கூட்டணி என்பதை மறந்து விடாதீர்கள். வாய்ச்சொலிலே ஏமாந்து வாக்களிக்க வேண்டாம். இந்த முறை தயவு கூர்ந்து இந்த பகுதி மக்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நாங்கள் வரும் நாட்களிலே நிச்சயமாக செய்வோம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் உங்களை ஏமாற்றி இன்றைக்கு உங்களை பட்டியலை அடைத்து வைத்து அவமானப்படுத்தி உங்களிடமிருந்து வாக்கை பெற்று வென்று விடலாம் என்று நினைக்கின்ற திமுக கூட்டணிக்கு உயர்த்தி வைக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தருணத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் தென்னரசு அவர்கள், உங்களில் ஒருவர், உங்கள் சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளர், உங்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே வாதாடி போராடி பெற்றுத்தரக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளர் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல வேட்பாளருக்கு இந்த பகுதிவாழ் மக்கள் இரட்டை இலை என்று இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். பொறுப்பாளர்களே, தொண்டர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த பகுதியினுடைய பார்வையாளராக கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் மதிப்புக்குரிய நத்தம் ஐயா விஸ்வநாதன் அவர்கள், நம்முடைய ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மோகன் அவர்கள் எல்லாம், முன்னாள் எம்எல்ஏ போன்றவர்கள் எல்லாம், இங்கே திருமதி தேன்மொழி சேகர் எம்எல்ஏ போன்றவர்கள் எல்லாம் இங்கே மிக சிறப்பாக பணியாற்றுவதும் வாழ்த்துக்குரியது. தமாகாவினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் நம்முடைய விஜயகுமார் அவர்களுடைய இயக்கத்தினுடைய
முக்கிய பொறுப்பாளர்கள் விடியல் சேகர் அவர்களே, யுவராஜ் அவர்களே மற்றும் மூத்த தலைவர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலையிலிருந்து நானும் நம்முடைய மரியாதைக்குரிய மன்னனுடைய மைந்த மரியாதைக்குரியவர் ஐயா செங்கோட்டையன் அவர்களும் பல பகுதிகளுக்கு சென்று மக்களை தொடர்ந்து சந்தித்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான பகுதிகளிலே மக்களுடைய முகங்களிலே தெரியும் மலர்ச்சியும் வெற்றியுமே நம்முடைய இரட்டையினுடைய வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதற்கு பயந்து நடுங்கி மக்களை பட்டியலை பூட்ட வேண்டும், மக்களை விலை கொடுத்து வாங்க வேண்டும், மக்களை அச்சுறுத்த வேண்டும், மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையை கொடுக்காமல் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் தில்லுமுல்லுக்கலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற திமுகவுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். நண்பர்களே, இன்று காலை நம்முடைய தமாகாவினுடைய பொறுப்பாளர்கள் ஒரு 4-5 பேர் சில முக்கிய பகுதிகளுக்கு சென்று மாலையிலிருந்து இரவு வரை, காலையிலிருந்து மதியம் வரை அடைக்கப்பட்டிருக்கிற மக்களிடம் சென்று பேசினார்கள். வேதனையோடு கண்ணீர் விட்டு மகளிர் கூறியதை நான் இங்கே வருத்தத்தோடு குறிப்பிட விரும்புகிறேன். காலை எங்களை அழைத்துச் செல்கிறார்கள், மதியம் வரை நாங்கள் வெயிலிலே உட்காரக்கூடிய கட்டாயம், மாலையிலிருந்து இரவு வரை உட்காருகிறோம். ஏன் உட்காருகிறோம், எதற்காக உட்காருகிறோம் என்று எங்களுக்கு தெரியாது. பணம் கொடுக்கிறார்கள், அழுத்தம் கொடுக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். பெண்கள் அந்த பகுதியிலே அமர்ந்திருப்பவர்களுக்கு ஒதுங்கி போகக்கூடிய கட்டாயம் ஏற்படுமையானால் செல்லக்கூடிய நிலை இல்லை என்றால் இதை விட ஒரு அவமானம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா என்று நான் கேட்க விரும்புகிறேன். இன்னும் 4 நாட்கள் அதுபோல வயதானவர்களை அடைத்து வைத்தார்கள் என்றால் இந்த பகுதி மக்களுக்கு சுகாதார கேடு திமுக வரும், அது மாற்றுக்கிறது கிடையாது. இப்படி சுயமரியாதை பேசிக் கொண்டிருக்கின்ற அரசு மக்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பது வெட்கக்கேடு என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். உங்களால் வெல்ல முடியும் என்ற தைரியம் இருந்தால் ஏன் இன்றைக்கு ஒரு தொகுதி தேர்தல் நடக்கின்றது என்றால் 233 தொகுதியும் ஸ்தம்பித்து கிடக்கிறது. எந்த அமைச்சரும் கோட்டையிலே இல்லை, எல்லா அமைச்சரும் இங்கே வீதி வீதியாக அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மக்கள் மணியையும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியையும் அவர்கள் இந்த 15 நாட்கள் பார்க்கவில்லை. லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டத்திலிருந்து சார சாரையாக தங்களுடைய குறை தீர்ப்பதற்காக தலைமைச் செயலகத்திற்கு வருகிறார்கள். ஏமாந்த நிலையிலே அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அமைச்சர்கள் எல்லாம் இங்கே மக்களை மிரட்டி கொண்டு உருட்டி கொண்டு அரட்டி கொண்டு அவரிடமிருந்து வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக பணத்தை கொடுத்து அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நண்பர்களே, வாக்காளர் பெருமக்களே, இந்த தொகுதியை பொறுத்தவரையில ஜனநாயகமாக தேர்தல் நடக்கவில்லை, பரநாயக முறையிலே தேர்தல் நடக்கிறது. ஐயா எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கொடுக்கின்ற பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். வேதனையோடு கூறுகிறார், வருத்தத்தோடு கூறுகிறார். காரணம், மக்களுக்கு அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள், பயமூட்டுகிறார்கள், அந்த நிலை இருக்கக்கூடாது என்று அவர்கள் கூறுகிறார். ஆனால் வாக்காளர்கள் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தேர்தல் உடனடியாக ஓரிரு மாதங்களிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாது, ஓரிரு வருடங்களிலே தமிழகத்திலே புதிய ஆட்சிக்கு அதிமுக ஆட்சிக்கு வழிவகுக்கும் என்பதிலே மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதற்கு அடித்தரமான தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. திமுக சென்ற முறை எப்படி வென்றார்கள், தொடர்ந்து வாக்குறுதிகளை கொடுத்து
உங்களை நம்ப வைத்து எந்த வாக்குறுதிகளையும் முழுமையாக செய்யாமல் உங்களை காக்க வைத்து அவமானப்படுத்தி வென்றுவிட்டு வென்ற பிறகும் கூட உங்களை அவர்கள் சும்மா விடவில்லை, உங்கள் மீது மேலும் மேலும் சுமையை ஏற்றினார்கள். எப்படி ஏற்றினார்கள்? கொரோனாவுக்கு பிறகு எல்லா குடும்பமும் நெளிந்து போயிற்று. படிப்படியாக உங்களது குடும்பங்களில் நீங்கள் வேலைக்கு சென்று மீண்டும் சம்பாதித்து உயர்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே ஏற்கனவே வஞ்சித்து பொய் சொல்லி வாக்கு கேட்டு வென்ற பிறகும் அவர்களுக்கு பண ஆசை குறையவில்லை, நொந்து போன மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் படிப்படியாக குணமடைந்து வெளியே வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் உயரும் போது 500 ரூபாய் வைத்திருப்பவர்கள் 50 ரூபாய் சேர்த்துக் கொண்டிருக்கும் போது சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, மின்சார விலை உயர்வு என்று சாதாரண மக்கள் மீது குறிவைத்து தாக்குதல் செய்து மும்முனை தாக்குதல் நடத்திய வேதனைக்குரிய சாதனை தான் திமுகவினுடைய சாதனை என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தொகுதியிலே இரட்டை இலை கிண்ணத்திற்கு நீங்கள் வாக்களித்தால் அவர்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய நிலைக்கு நீங்கள் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். அந்த அழுத்தத்தின் அடிப்படையிலே அவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை செய்யலாம். அது மட்டுமல்ல, இந்த தேர்தலுடைய வெற்றி அதிமுக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெல்வதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்த வேண்டும். தொடர்ந்து தமிழகத்திலே புரட்சி தலைவர் புரட்சி தலைவருடைய ஆசியோடு நம்முடைய எடப்பாடியார் தலைமையில நல்லாட்சி மீண்டும் நடப்பதற்கு இது அடித்தளமாக இருக்க வேண்டும். இத்தகைய நல்ல சூழலை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி நாடி நான் இங்கே வந்திருக்கிறேன். நண்பர்களே, புரட்சி தலைவி அவர்களுக்கு ஒரு தனி பெருமை உண்டு. இந்தியாவிலே பல மாநிலங்கள் இருக்கிறது, பல மூத்த தலைவர்கள் முதல்வராக இருந்திருக்கிறார்கள். அவ்வளவு பேரையும் தாண்டி மகளிருக்கு எந்த மாநிலத்திலே யார் அதிக திட்டங்கள் கொடுத்தார்கள் என்றால் புரட்சி தலைவி ஆட்சியில மட்டும்தான் இந்தியாவிலே முதல் மாநிலமாக செயல்பட்டது. தடம் புரளாமல் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அந்த படியை தொடர்ந்தார். ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? அதிமுகவினுடைய திட்டங்கள் எல்லாம் 100% முடக்கக்கூடிய அரசாக திமுக செயல்பட்டு தாய்மார்களை வஞ்சிக்கிறது. தாலிக்கு தங்கம் எங்கே போயிற்று? மகளிருக்கு உங்கள் வீட்டிலே கிடைக்கக்கூடிய ஸ்கூட்டி இன்றைக்கு என்ன ஆயிற்று? ஏழை எளிய மாணவர்களுக்கு சைக்கிள், லேப்டாப், அதற்கு அம்மா ஆட்சியிலே அடித்தளமாக கல்வி அமைச்சராக இருந்தவர் இந்த மண்ணினுடைய மைந்தர் நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இப்படி அம்மா உணவகம் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு கொரோனாவிலே உயிர் கொடுத்த உணவகம் அந்த உணவகம் என்றால் யாரும் மறந்துவிட முடியாது. இப்படி அதிமுக திட்டங்களை எல்லாம் முடக்கி ஏழை எளிய மக்கள் மகளிரை குறிவைத்து தாக்குகின்ற அரசு திமுக அரசு, கூட்டணி அரசு காங்கிரஸ் திமுக என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் மீண்டும் தமிழகத்தில் நல்லாட்சி ஏற்படுத்துவதற்கு இந்த தேர்தல் மூலம் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஈரோடு கிழக்கு வாக்காளர்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து நல்ல நிலையை ஏற்படுத்துவது. அப்படி செய்து அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 1000 ரூபாயை அவர்கள் கொடுக்கலாமா வேண்டாமா என்று யோசிப்பார்கள். இல்லையென்றால் மீண்டும் உங்களை வஞ்சிப்பார்கள். அப்படி நாங்கள் வென்று உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடைத்தால் அதற்கு அடித்தளம் எடப்பாடியார் என்றால் அது மிகையாக. எனவே இந்த தேர்தல் அதிமுக வெற்றி உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் வருவதற்கான வாய்ப்பு
அதனை பயன்படுத்திக் கொண்டு வரும் நாட்களிலே அதிமுக வெல்வதற்கான சூழலை தமிழகத்தில் ஏற்படுத்துங்கள். மீண்டும் நல்லாட்சி தேவை. வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் எங்கள் கூட்டணியால் மட்டுமே கொடுக்க முடியும். உங்களுடைய வேட்பாளர் தென்னரசு அவர்கள் மண்ணின் மைந்தர், உங்கள் சுகதுக்கங்களிலே தொடர்ந்து கலந்து கொண்டவர். உங்களுக்கு இங்கே பல கோடி ரூபாய் திட்டங்களை அம்மா ஆட்சியிலும் ஐயா எடப்பாடியார் ஆட்சியிலும் பெற்று தந்த பெருமை அவர்களுக்கு உண்டு. மேலும் பல திட்டங்களை அவர்கள் சட்டமன்றத்திலே வாதாடி போராடி பெற்றுத்தரக்கூடிய திறமை பெற்ற வேட்பாளர். அத்தகைய நல்ல வேட்பாளருக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலையிலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.